ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் முன்னணி ஆக்ட்ரஸாக இருந்தவங்க தான் ஸ்ரேயா. இவங்க பார்த்திங்கன்னா எனக்கு 20 உனக்கு 18 இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மலை படத்தில் ஜெயம் ரவிக்கு ஜோடியாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அவங்களுக்கு கமிட் ஆனாங்க, நிறைய படங்களும் வந்து பண்ணாங்க. இருந்தாலும் சிவாஜி படத்தில் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடித்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஹிட் ஆனிச்சு, இவங்களுக்கு ஒரு நல்ல பேரையும் வரவேற்பையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. தமிழ் முன்னணி ஆக்ட்ரஸில் வந்து இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்ற நிலைமைக்கு நல்ல எதிர்பார்ப்பையும் வந்து இந்த படம் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வந்து படங்கள் வந்து கம்மியாயிட்டே இருந்துச்சு. எந்த முன்னணி ஆக்டரும் வந்து எந்த படத்துக்கும் வந்து ஒப்பந்தம் செய்யலை. இருந்தாலும் இவங்க வந்து தெலுங்கில் ஒரு சில படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து தெலுங்கில் காயத்ரி அப்படின்ற படம் வந்து பண்ணிட்டாங்க, அது வந்து ரிலீஸ் ஆகிற கட்டத்தில் இருக்குது. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமியோட இவங்க ஜோடியாக நடித்து நரகாசுரன் அந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இந்நிலையில் ஸ்ரேயாவை மீட் பண்ணுறவங்க எல்லோரும் எப்போ திருமணம் செய்ய போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் ஸ்ரேயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் வாழ்க்கையில் வந்து திருமணம் குழந்தையும் வந்து ரொம்ப முக்கியமானது, அதனால் நானும் வந்து சீக்கிரமாகவே திருமணம் செஞ்சுப்பேன், கண்டிப்பாக எனக்கு பிடிச்சவரை தேர்ந்தெடுத்து நான் வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயாவுக்கு வந்து மார்ச் மாதம் வந்து கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் ஸ்ரேயா வந்து ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தரை வந்து காதலிக்கிறதாகவும், இந்த திருமணத்தை பற்றி பேசுறதுக்கு தான் ரஷ்யாவுக்கு வந்து ரீசெண்டாக போயிருக்காங்க அப்படின்னு டாலிவுட் வட்டாரங்களில் தகவல் பரவியிருக்கு. 35 வயசாகிற ஸ்ரேயா வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆக போகிறாங்க அப்படின்னு வந்து டாலிவுட் வட்டாரங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து ஸ்ரேயாட்ட கேட்டப்போ இதுக்கு வந்து எந்த வித கருத்தும் சொல்லலை. ஸோ ஸ்ரேயா வந்து இளர வாழ்வில் வந்து அடியெடுத்து வைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.